அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா ஹைடிங் அன்னெசரி டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான ஜாவா கீவேர்ட் அப்ஸ்ட்ராக்ட். இந்த ஜாவா கீவேர்ட் அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறத கிளாஸில் பயன்படுத்தலாம், மெத்தடில் பயன்படுத்தலாம், ஆனால் இதை வேரியபிளுக்கு முன்னாடி பயன்படுத்தக்கூடாது. எப்படின்னு பார்ப்போம். பாருங்களேன், எந்த மாதிரியான இடத்துல நெசசரி டேட்டா பயன்படுதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு பேரண்ட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன், சைல்டுன்னு இன்னொரு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். இவங்க ரெண்டு பேரும் பேரண்ட் சைல்டாக இருக்காங்க. எப்படி? எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு மூலமாக. இப்போ அந்த பேரண்ட் தானே சைல்டை வளர்க்குறாங்க, அதனால் க்ரோ அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கான டெஃபினேஷன் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ இந்த பேரண்ட்டே இந்த பசங்களை படிக்க சொல்கிறாங்க, நல்லா படித்து பெரிய ஆளாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பேரண்ட்டுக்கு எப்படி அதை செயல்படுத்தணும்னு தெரியல. அதாவது பசங்க படிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அப்போ அவங்க அந்த சாய்ஸ் என்ன சொல்லுவாங்க, சைல்டுக்கிட்ட கொடுத்துட்டு, எனக்கு இதான்ப்பா தெரியும், நீ என்ன படிக்கிறது எப்படி படிக்கிறதுங்கிற டெஃபினிஷனை நீ எழுதிக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த ஸ்டடிங்கிறதுக்கு நல்லா பாருங்கள், இந்த ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸ் போட்டிருக்கிற மெத்தட் டெஃபினிஷன் இங்கே ஸ்டடியில் நம்ம கொடுக்கல. அப்போ அதை கொடுக்க வேண்டியது யார்? சைல்டு. சைல்டு அதோட டெஃபினிஷனை கொடுத்துக்கும். அதாவது நெசசரி இன்ஃபர்மேஷனை இவங்க சொல்லிடுவாங்க, என்ன வேணுங்கிறத. அப்போ பேரண்ட் என்ன பண்ணாங்க, தனக்கு தேவையான நெசசரி இன்ஃபர்மேஷனை மட்டும் அவங்க சொல்லிட்டாங்க. அதான் ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா. பேரண்ட் வந்து படிப்பா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம போவோம், நான் அப்ஸ்ட்ராக்ஷன் டாட் லேர்னிங்கிற பேக்கேஜில் பேரண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். இந்த பேரண்ட்டுங்கிற கிளாஸில் நல்லா பாருங்கள், இப்போ வாய்ட் க்ரோ. அப்போ நல்ல சத்தான சாப்பாடு, ஹெல்தி ஃபுட், ஆர்கானிக் எல்லாம் கொடுத்து ஹெல்த்தியாக குழந்தைய வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களே என்ன சொல்கிறாங்க, ஸ்டடி வேணும், ஆனால் என்ன படிக்கணும், காலங்கள் மாறுது, எப்படி படிக்கணுங்கிறது தெரியாதே. அப்போ நம்ம குழந்தைகிட்டையே கேட்போம், அவனுக்கு எது விருப்பமோ, அந்த பொண்ணுக்கு என்ன விருப்பமோ அதுவே அவர் படிக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா இப்போ எப்படி எழுதிடுவாங்கன்னா, இந்த இடத்துல படிக்கணும் ஆனால் டெஃபினேஷன் கொடுக்க மாட்டோம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட்னா சுருக்கம்னு அர்த்தம். அப்போ என்னங்கிறத சுருக்கமாக சொல்லிட்டோம். அப்போ இப்படி எழுதிட்டோன்னா ஜாவாவில் இதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிற வார்த்தையை எழுதிக்கணும். பாயிண்ட் ஒன், ஒரு கிளாஸில் ஏதாவது ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டாக இருந்தால் கூட அந்த கிளாஸையே அப்ஸ்ட்ராக்டுன்னு எழுதிடணும். பாயிண்ட் நம்பர் டூ, இது ரெண்டும் ஞாபகம் இருந்தால் போதும். இப்போ நான் ஒரு சைல்டு க்ரியேட் பண்ணுறேன், இப்போ சைல்டு க்ரியேட் பண்ணுறேன், இந்த சைல்டில் ஃபினிஷ் கொடுத்துருவோமா, இங்கே எக்ஸ்டென்ஸ் கொடுப்போம், எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் அப்படின்னு கொடுப்போம். இப்போ எக்ஸ்டென்ஸ் பேரண்ட் கொடுத்தோன்னே எரர் காமிக்குது பாருங்கள், என்ன சொல்லுது, இப்போ உன் பேரண்ட் உன்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்காங்க, ஒரு மெத்தடை அப்ஸ்ட்ராக்டாக கொடுத்துருக்காங்க, அப்படின்னா என்னங்கிறத நீ தான் சொல்லணும். இந்த டைப் சைல்டு மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தி இன்னரிட்டட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் பேரண்ட் டாட் ஸ்டடி. ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் கொடுத்துருவோம். அட் ஓவர் ரைடு அப்படின்னு வந்துருச்சா, ஓவர் ரைடுங்கிறது பேரண்ட்டுக்கிட்ட இல்லாத டெஃபினேஷனை சைல்டு தனக்கு தேவையானது வச்சுக்கிறதுன்னு படிச்சிருக்கோமா. அந்த இதை வந்து அனடேஷன் சொல்லுவாங்க ஜாவாவில், சரியா? அப்போ இந்த இடத்துல ஸ்டடிங்கிறதுல இப்போ இந்த குழந்தை முடிவு பண்ணிக்குது, நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிறத குழந்தை முடிவு பண்ணி ஏதோ ஒரு காலேஜில் அவங்க அட்மிஷன் வாங்கிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ணணுமா, ஆக்சஸ் பண்ணிக்கலாம். மெயின் மெத்தட் எழுதிட்டு சைல்டு ஆப்ஜெக்ட் சிஹெச் ஈக்குவல்ஸ் டு நியூ சைல்டு அப்படின்னு கொடுத்து சிஹெச் டாட் ஸ்டடி அப்படின்னு நான் இதை காணும். இப்போ காலேஜ்னு வந்துருச்சா, இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். பேரண்ட் என்ன சொன்னாங்க, ஷோயிங் ஒன்லி நெசசரி டேட்டா, என்ன வேணுங்கிறத சொல்லிட்டாங்க. அண்ட் ஹைடிங் அன்வான்ட் ஏதாவது டெஃபினிஷன் கொடுத்தாங்களா, இல்லை அதை ஹைட் பண்ணிட்டாங்க. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா. அதை யார் செயல்படுத்திக்கிட்டாங்க, சைல்டு அதை செயல்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். அதுக்கான கீவேர்ட் அப்ஸ்ட்ராக்ட்.